இதுவரைக்கும் நாடங்களும் 350 மேற்பட்ட குழந்தைகள் இந்த ஆள் குழாய் கிணத்துக்குள்ள விழுந்து உயிரிழந்திருக்கிறாங்க. ஆனாலும் நம்ம அதுக்கு எந்த முயற்சியுமே எடுக்கலை. நம்ம அதில் நாம் தோத்துட்டோங்கிறத நம்ம அது ஒரு தலைகுனிவோடு ஒத்துக்கொள்ளக்கூடிய உண்மை. இப்போ வந்து அரசு அறிவிச்சிருக்கிறத நான் பாராட்டுறேன். ஏன்னா ஆள் குழாய் அந்த கிணறுகளை எல்லாம் வந்து மழைநீர் சேமிப்புக்காக பயன்படுத்தணுங்கிறது நல்ல முயற்சி. ஆனாலும் உச்சநீதிமன்றம் சொன்னதை நம்ம கடைப்பிடிச்சிருக்கணும். ஒரு ஆள் குழாய் கிணறு இருக்குது, அதை பயன்படுத்தாமல் இருக்குன்னா 3 அடிக்கு சிமெண்ட்டில் கட்டி உயர்த்தி அதுக்கு மேலே மூடியை போடணுங்கிறது உச்சநீதிமன்றம் நமக்கு சொல்லியிருக்கு. அதை யாரும் கடைப்பிடிக்காதனால வந்த பிரச்சனை தான் இது. தம்பி அந்த இளம் பிஞ்சு அந்த சுஜித்துடைய மரணம் நமக்கு கண் முன்னாடி உணர்த்து. அப்போ இனி வரும் காலங்களிலேயாவது இதில் மிக கவனமாக நம்ம இருக்க வேண்டிய படிப்பினையே நமக்கு அவன் மரணம் தந்திருக்கு. அதை நான் பார்க்குறேன். வலைத்தளங்களில் அந்த சந்தேகங்களை எல்லாரும் எழுப்புறாங்க. அந்த சந்தேகங்கள் எனக்கும் கூட இருக்குது. எல்லாத்தையும் காட்டி கொண்டிருந்த ஊடகங்களுக்கு அது மட்டும் மறைக்கப்படுது. அது திடீர்னு ஒரு உடலை எடுத்துட்டோம் அடக்கம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது வந்து அது சந்தேகங்களை எழுப்புது. அதுலேயும் வெளிப்படைத்தன்மையாக இருந்திருக்கலாங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. தொழில்நுட்பம்ங்கிறது இல்லை. நாம் வந்து வளர்ச்சி என்பதை வெறும் வார்த்தையில் தான் வச்சுருக்கோம். உறங்கணியில் தீப்பிடிச்சி எரிஞ்ச போது அந்த பேரிடரில் தடுத்து நம்ம பிள்ளைகளை காப்பாற்ற முடியல. நம் மீனவ சொந்தங்கள் ஓகே புயலில் தத்தளித்து நிற்கும் போதும் காப்பாற்ற எந்த முயற்சியும் இல்லை. பெரும் வெள்ளம் மழைனாலும் நம்மளுக்கு எந்த பேரிடர் மேலாண்மைன்னு ஒன்றே கிடையாது. ஒரு ஆள் குழாய் கிணத்துக்குள்ள விழுந்த ஒரு குழந்தையை மீட்க கூட நம்மகிட்ட தொழில்நுட்பம் இல்லை. ஆனாலும் நம்ம ஒவ்வொரு முறையும் விண்வெளிக்கு வந்து மங்கள் யானை இதெல்லாம் அனுப்பிட்டு தான் இருக்கோம். அப்போ இப்போ வந்து நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வார்த்தையளவான ஒரு விஞ்ஞான வளர்ச்சியை தான் நம்ம இது பார்க்குறோம். ஆனாலும் நம்ம பேசுகிறோம் அணு உலை பாதுகாப்பானது, ஸ்டெர்லைட்டு பாதுகாப்பானது. ஒரு ஆள் குழாய் கிணத்துக்குள்ள விழுந்த ஒரு குழந்தையை காப்பாற்ற வசதி தொழில்நுட்ப வசதி இல்லாத நாம் இப்போ பேரிடர் இப்போ வந்து அணு உலையெல்லாம் வெடித்தா என்ன செய்வீங்க? என்ன இருக்கு நம்மகிட்ட? சில இடங்கள்ல திறந்திருந்தத இப்போ நாங்கள் நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்களே போய் மூடி வாங்கி போட்டு மூடுறோம். அது மாதிரி சிலர் எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் இப்போ அரசு அறிவிச்சிருக்கிறத நான் வரவேற்கிறேன். ஏன்னா அந்த இப்போ நீர்த்தேக்கத்தை வந்து நம்ம இப்போ மழை நீர் தேங்குது, அது பூமிக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு வழி இல்லை. அப்போ பல லட்சக்கணக்கான ஆள் குழாய் கிணறு இருந்தால் அதை நீங்கள் மழை நீரை பூமிக்குள்ளே கொண்டு போகிற சேமிப்பு மையம் தான் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி செய்யும்போது அது வரவேற்கத்தக்கது. ஆனாலும் அந்த குழாயை சுற்றி ஒரு வேலி போட்டுக்கிறது நல்லது. ஒரு ஃபென்ஸு இரும்பு வேலியை போட்டு இங்கே இது வந்து ஆள் குழாய் கிணறு இருக்குது கவனம்ங்கிற ஒரு எச்சரிக்கை இருந்து ஒரு இரும்பு வேலி இருந்தால் பிள்ளைகள் போகாது, ஒரு தடுப்பு இருக்கும். அதுக்கு தானே அமைச்சர் அதை செய்யணும். அது செஞ்சதுக்கே பாராட்டுக்கள். இல்லை இது மக்கள் நலன்கிறது அரசு தான். மருத்துவர்கள் வந்து இந்த கோரிக்கையை வந்து இன்னைக்கு நேர்த்தி வைக்கல. ஏன்னா நானே அந்த போராட்டத்தில் கடந்த 4-5 வருஷமாக அந்த போராட்டம் நடக்குது. அப்போ அந்த மருத்துவர்கள் போராட்டத்தை தற்காலிகமாக தள்ளி வைக்க பார்க்குதே ஒழிய அதை தலையிட்டு பேசி நிரந்தர தீர்வு காணணுங்கிற எண்ணமே அரசுக்கு இல்லை. இப்போ நீங்கள் மருத்துவருடைய கோரிக்கைங்கிறது மிக நியாயமானது. அப்போ அது கடந்த 4-5 மாதத்துக்கு முன்னாடி இந்த போராட்டம் நடந்தது. அதை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தால் போய் பார்த்து ஒரு இடைக்கால தடை நிறுத்தம்தான் வாங்கியிருந்தாங்களே ஒழிய நிரந்தரமாக தீர்வு காணலை. அதனால இந்த சிக்கல் வருது. இப்போ ஒரு மழை பருவமழை பெய்ந்து கொண்டிருக்குது. எங்கே பார்த்தாலும் காய்ச்சல் டெங்கு பரவி கொண்டிருக்குது. இந்த நேரத்தில் மருத்துவர்கள் போராட்டம்ங்கிறது மிக துயரந்தோய்ந்தது தான். அது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குது. அப்போ இது தேவையறிந்து உடனடியாக அரசு தலையிட்டு தீர்வுக்கு கொண்டு வரணும்ல. மிரட்ட தொனியில் பேசுது மருத்துவர்கள் கைவிடவில்லை என்றால் அப்படி பேசுறது. கூப்பிட்டு பேசி அவர்கள் கேட்குற கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு உறுதியளித்தால் தான் இந்த போராட்டம் கைவிடப்படும். அதில் அரசு கவனம் எடுக்கும். அது நினைச்சிருக்கலாம். மக்கள் இடைத்தேர்தல் தானே நினைச்சிருக்கலாம். அது 21 தேர்தல் பாப்போம். அதுல நாங்க போட்டிடுறோம்.